வணக்கம். தினமணி.காமின் செய்திகள் சில வரிகளில். காவிரி விவகாரத்தில் மக்களிடையே வதந்தி பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் பழைய வீடியோக்கள் மற்றும் போஸ்டர்களை பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ள சங்கர் ஜிவால் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார். மணிப்பூர் மாநிலத்தை பதற்றம் நிறைந்த மாநிலமாக அம்மாநில உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. மணிப்பூரில் உள்ள 19 காவல் நிலைய எல்லைகளுக்குட்பட்ட பகுதிகள் தவிர்த்து மற்ற பகுதிகள் பதற்றமான பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியா விரைவில் உலகளாவிய பொருளாதார சக்தியாக உருவாகும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் சர்வதேச உச்சி மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய அவர் உலகின் முதல் 3 பொருளாதாரங்களில் இந்தியாவும் இடம் பிடிக்கும் என குறிப்பிட்டு பேசினார். தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக செப்டம்பர் 29 வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை விளையாட்டுப் போட்டியில் 22 பதக்கங்களுடன் இந்தியா 6வது இடத்தில் உள்ளது. இதுவரை 5 தங்கம், 7 வெள்ளி, 10 வெண்கல பதக்கங்களை இந்தியா வென்றுள்ளது. இந்த பட்டியலில் சீனா 130 பதக்கங்களுடன் முதலிடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. கேரள வெள்ள பாதிப்பை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள 2018 திரைப்படத்திற்கு சிறந்த ஆசிய நடிகருக்கான விருதினை நடிகர் டொவினோ தாமஸ் வென்றுள்ளார். செப்டிமிஸ் எனப்படும் இந்த விருதை தான் கேரளத்திற்கு சமர்ப்பணம் செய்வதாக நடிகர் டொவினோ தாமஸ் தெரிவித்துள்ளார். தினமணி.காமின் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.